Hi friends, welcome to Anna's Cooking. இன்னைக்கு நம்ம Anna's Cookingல chicken kola urundai எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பாப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன்காக பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து chicken வந்து நான் 250 கிராம் எடுத்துர்க்கேன். இது வந்து கடையிலே நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க வீட்ல வந்து வேணாலும் வந்து இன்னும் நல்லா மய்யா அரைக்கறனாலும் அரைச்சிரலாம். உருண்டை நல்லா சாஃப்ட்டா வரணும்னா. பட் இப்படி செஞ்சீங்கனாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த chicken அந்த chunks வந்து நமக்கு கடிக்கும்போது நல்லா தெரியும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியா நறுக்கி சேர்த்தறலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இங்க காரம் கம்மியா போதுனா ஒன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி சேர்த்தறலாம். அப்புறம் மிளகாய் தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் போல சேர்த்துறலாம். அப்புறமா எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து மைதா மாவு கொஞ்சமாக வந்து நான் சேர்த்த போகிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துனீங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இல்லை அப்பயும் வந்து உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா மேலே கொஞ்சமாக ஒரு டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இதே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கையில் பிசைஞ்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கையில் எடுத்து இந்த உருண்டை பிடிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும் உங்களுக்கு. அப்படி வரலை, அந்த உருண்டை வந்து கரெக்டாக பிடிக்க வரலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துறதுனா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக அந்த உருண்டை பிடிக்க வருது. இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேணாம், மீடியமாக அந்த சூடாக இருந்துச்சுன்னா போதும். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த உருண்டை வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து நல்லா ஸ்லோவாக வந்து அது ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா ஃப்ரை ஆகி வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த சிக்கனை வந்து இன்னும் கூட நல்லா மையாக அரைச்சிட்டு நம்மளுக்கு அந்த ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த உருண்டை, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து நமக்கு அந்த சிக்கன் எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போ வந்து அந்த ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. பட் முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தான் இருக்கும். இப்படி பண்ணிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் தான். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப பெரிய டைம் ஒன்றும் எடுக்காது இந்த ரெசிபிக்கு. உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சிக்கன் ஸ்டார்டர் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.